பொதுவா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, ஆனா லைட்டர் பாக்கெட்லயே வச்சிருக்கேன், கொளுத்தி போடுறது. அனைவருக்கும் வணக்கம், நான் தான் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போனால், பசங்க கணேசன், ஃபவுண்டர் ஆஃப் ஃபுட் பெட்ஸ். இவர் இன்ஸ்டா வந்து இவரோட டீஆக்டிவேட் இருந்துச்சு, இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுவார். இவர் எப்படி ஸ்கேம் பண்ணார் அதை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேம் வந்து எப்படி பண்ணால், டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால், இந்த காலால் தான் ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த காலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க, அரௌண்ட் 1200 பீப்புள் எக்ஸாக்டாக. எல்லாருக்கிட்டையும் 1000 ருபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு, அரௌண்ட் 12 லாக் ருபீஸ் வந்து அந்த குரூப் குரூப் வழியாக ஃபண்ட் ஆகிருக்கு இருக்கு. ஸோ இந்த இந்த கால் இந்த இது எப்படி ப்ரொமோட் பண்ணான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேஷியோ கேரண்டி ரிட்டர்ன் 30-40%. ட்ரேடிங் ஃபீல்டில் உங்களுக்கு தெரியும் 30-40% வந்து எவ்வளோ பெரிய ரிட்டர்னு. இவர் அசால்ட்டாக 100% சக்ஸஸ் ரேஷியோ, புக் இயர் ஸ்லாட் ஐஸ் அப். சரி, இங்கே ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டாக கண்டுபிடிச்சிடுவேன், இது ஃபஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடணும் இது ஃப்ராடுன்னு. சரி ஓகே, இது நம்பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு, ஆ இஸ் தர் எனி சான்ஸ் ஃபார் டிக்ரீசிங் கேபிட்டல் என்ட்ரி ஆஃப்டர் என்ட்ரி? ஒன்ஸ் யூ டேக் என்ட்ரி, யூர் பியூஎல் வில் பி ஒன்லி க்ரீன் அண்ட் ஒன்லி. செகண்ட் டே உண்மையாக ட்ரை பண்ணுற எல்லாருமே தெரியும், பியூஎல் ஒன்லி க்ரீனில் இருக்குமா, ரெட் அண்ட் க்ரீன் மாறி மாறி வருமானு. ஓகே, நல்லா வந்து ரீட்டில் சேமத்திருக்கிறார், அது நல்லா தெளிவாக தெரியுது. புதுசாக வரவங்களாம் நல்லா காடி பண்ணியிருக்காரு. 5 லாக் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ப்ரோ, ஓட்டோ போட் ரிஸ்க், ஐ நோ அபவுட் திஸ் கால், டெஃபினெட்லி இட் த டார்கெட். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும்? நோ ஸ்டாப் லாஸ் நோ லாஸ். பாவண்டாடே, ஸ்டாப் லாஸ்லாம் போட எடுத்தியா, 5 லாக் காலியா உனக்கு. நெக்ஸ்ட்டு, லாஸ் கால் வாஸ் கிவன் ஆஃப்டர் மோர் தென் 8 மந்த்ஸ், த டைம் இஸ் கம்மிங் அட் நெக்ஸ்ட் மந்த், ஸோ இட் வில் பி 100% அக்யூரேட். எஸ் ஜனவரி 24th கால்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒன். ஐப் இந்த கம்யூனிட்டி ஐப்பாக இருந்திருக்காங்க போல, இவரை மட்டும் குறை சொல்லக்கூடாது, கம்யூனிட்டி ரொம்ப ஹைப்பாக இருந்திருக்காங்க இந்த காலுக்கு தான். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், இஃப் யூ ஹவ் அட்லீஸ்ட் 50,000 கேபிட்டல் யூ கேன் மேக் டீசென்ட் ப்ராஃபிட். 50,000 ரூபா காலி மினிமம் எடுத்துகிட்டு போனவங்களாம். மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ, எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணலாம்? இன் சிங்கிள் அக்கௌண்ட் 10 லேக்கா? 10 லேக் to 15 லேக், மோர் தென் 15 லேக் ஸ்பிட் 2 அக்கௌண்ட்டு. ப்ரோக்கரேஜ் ஜெரோதா அப்ஸ்டாக்ஸ் பாருங்க. மேக்ஸிமம் நீங்கள் 10 லேக் to 15 லேக் இன்வெஸ்ட் பண்ணலாம் 2 அக்கௌண்ட்டில். ஓகே, டு யூ ப்ரொவைட் கால் எவ்ரி மந்த் டூரிங் டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் டே? யூ வில் ரிலீஸ் கால் பிஃபோர் த மார்க்கெட்டர்ஸ் மந்த்லி, ஒன் கால் வித் 100% அக்யூரசி, கால் டைமிங் ப்ராபப்ளி 10 AM to 1. மாதத்துக்கு ஒரே ஒரு கால் தான், அந்த அக்யூரசி வந்து 100. நெக்ஸ்ட்டு, இயர் ஆஃப்டர் டு யூ கிவ்? எவ்ரி மந்த் டிபெண்ட்ஸ் ஆன் ரீச். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் 2500 டு என்ரோல். இப்போ 2500, அப்போ யோசிச்சுக்கோ, 25 லட்சரூபா நெக்ஸ்ட் டார்கெட் அவர் வச்சுருந்துருக்காரு. நீங்கள் 12 லட்சத்துலேயே அவளை காலி பண்ண பார்த்துட்டீங்களாடா. பாவம், அவர் 25 லட்சம் டார்கெட் போச்சாவினா, மினிமம் எவ்வளோ பர்சன்ட் ப்ரோ ப்ராஃபிட் எடுக்கணும்? லாஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ? தெர் இஸ் நோ லாஸ். இது தெர் இஸ் நோ லாஸ் கேரண்டட் 30-40%. இது ட்ரேடிங்கா, இது என்னது? இது நோ லாஸ் கேரண்டி ரிட்டர்ன் 30-40%. ஏப்போ ஏன்டா இல்லை வேலைக்கு போனோம்? எல்லாருமே கடன் இடம் வாங்கி போட்டு இதில் உட்கார வேண்டியதானே. சி, இவரே வந்து அன்றியலான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி 1200 பீப்புள் என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் இவரை மட்டும் ப்ளேம் பண்ணல. 1200 பீப்புள் வந்து எப்படி இதெல்லாம் நம்பி நீங்கள் உள்ளே போனீங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ ஒன்று பாசிபிளாக இருந்தாங்க, யாருமே வேலைக்கே போக மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நோ லாஸ் கேரண்டீடு. பல பேர் காசு விட்டு உட்காந்துருக்காண்டா டே, நோ லாஸ் கேரண்டீடான்ல. நெக்ஸ்ட்டு, அப்புறம் நார்மல் டேஸில் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எடுக்கலாமே 22, இதுக்கு இந்த டேட் ஸ்பெஷல். நோ லாஸ் இஸ் த ரீசன் பாருங்க, நோ லாஸ் இஸ் த ரீசன்ப்பா. இஃப் யூ கேன் எக்ஸிட், ஐ வாண்ட் டு டி எம்ப்ளாய் 20 லேக்ஸ் எம்ப்ளாயில் டிப்ளாய் எது, ஐ ஆல்ரெடி என்ரோல் ஃபார் த ப்ரீவியஸ் டூ கோல்ஸ், கேன் ஐ கோ ஃபார் இட்? பாவண்டாடே, இதுதான் சிறுவ போட்டா பாவண்டாடே. 2 கால் அடிச்சிருச்சு லக்கில் இந்த தடவை போச்சா. டேட்டா ஸ்ட்ராட்டஜி மந்த்லி ஒன் கோல், 100% சக்ஸஸ் ரேஷியோ. ஓகே, இதே தான் திருப்பி அதே தான் இது பண்ணியிருக்காரு. நம்ம இதில் போட்டுருக்காரு பாருங்க, தேர் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ராட்டஜி கோல், வி டேக் ஒன்லி மினிமம் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இன் இயர் ஸ்டேஜ், எவ்ரி மந்த் வி வில் கிராஜுவலி இன்க்ரீஸ் த ரிவார்ட் பர்சன்டேஜ். ஓ, 50% இன்க்ரீஸ்.
சும்மா ஓட்டு போட்டு பார்ப்போம். இது எவரேஜ் போட்டுருக்காரு இதுல 10K to 1 lakh 44% more than 10 lakh. அட பாவி டேய், more than 10 lakh 310 பேர், 10 லட்சம் ரூபா போட்டிருக்கான். அது எல்லாருமே ஸ்டாப் ஆச்சு, 10 லட்சம் ரூபா காலி. எனக்கு தெரிஞ்சவங்களே, எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 4 லட்சம் விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணாரு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் வந்து 50,000 விட்டுருக்காரு. ஸோ இப்போ 10 லட்சம் ரூபா மேலே விட்டோம். இப்போ 3 பேர் இருக்கான், போடுறவன்னா எடுக்க ட்ரேட் எடுப்பானு எனக்கு தெரியல, பட் அப்ராக்சிமேட்டா வெல்கமா நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஓகே, December 13th கோர் வந்து 80 to 85 20% ரிட்டர்ன்ஸ். ஓகே சரி, அவர் வந்து நல்லா பாருங்க, அவர் ஸ்டார்டிங்லேயே 30 to 40% சொன்னார், இதில் 20% தான் வந்திருக்கு. இட் வாஸ் 100% அக்யூரேட். இப்போ 100% அக்யூரேட்டாக நீங்கள் சொன்னது வந்திருக்கணும்ல, 32 மினிமம். நான் இப்போ தான் ரீட் பண்ணுறேன், மினிமம் 30 to 40% எக்ஸ்பெக்டடு, இதுலேயே 20% தான் வந்திருக்கு இது. நெக்ஸ்ட்டு சரி, 20% வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து ஈஸியாகவே ஒரு நார்மல் பிரேக் அவுட்ல இதை எடுத்துடலாம். ஸோ அதட்ஸ் நாட் அ பிக் திங், பட் 100% அங்கே அக்யூரேசி தான் இங்கே இருக்குல்ல முக்கியமான விஷயம். இஸ் த ஷியூரிட்டி ஆஃப் 30% ப்ராஃபிட், திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டிங் ஆல் மை கேபிட்டல், திஸ் டைம் இது ஹியூஜ் மூமெண்ட், யூ கன் பிளைண்ட் இன்வெஸ்ட். ஏ ஐயா, இது எல்லாத்தையும் விட்டுரும், ஆனால் இது வந்து மேனேஜ்மெண்ட் எங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னது என்டையர் கேபிட்டல். நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் இவனை எப்படி தான் நீங்கள் நம்பி போனீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இவன் பக்கா ஃப்ராடு. இந்த இவன் சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளு, ட்ரேடிங் பத்தி எதுவுமே தெரியாத ஒரு ஆளுங்களை டார்கெட் பண்ணி மட்டுமே இதெல்லாம் இந்த மாதிரி மெசேஜஸ் இதெல்லாமே போட்டு ஏமாத்தப்பட்டிருக்காங்க. இது கிளியர் ஃப்ராடு, இதுல டவுட்டே கிடையாது. வசந்த் கணேசன், எத்தனை பேர் லாஸுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கணும், தேறாருங்க. ஐம் டோட்டலி நியூ, ஐம் இன்வெஸ்டிங் ஓல்ட் கேபிட்டல் தான் சொன்னல, நான் தான் சொன்னேன் இப்போ தானே, புதுசாக வரவங்க தான் இவங்க டார்கெட்டு, ஏமாத்தி அவனை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஃபுல் கேபிட்டல். ஃபுல் கேபிட்டல் எத்தனை பேர், ஒன்ஸ் யூ டேக் என்ட்ரி யூ நெவர் சி ரெட் பிஎல். ஃபுல் கேபிட்டல் நக்கிட்டு போயிருக்கடா டே, இவன் இவன் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சவங்கலாம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 4 லட்சம் விட்டார், யோசிச்சு சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட, அப்புறம் தான் வீடியோ நான் பண்ணுனே யோசிச்சேன். ஸோ நான் இவரை மட்டும் எப்பயுமே பிளேம் பண்ணல. சரி, நீங்களும் வந்து ஒரு அன்ரியலான ஒரு விஷயத்த நீங்களும் நம்பி நீங்களும் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, என்னதான் லாஸாக இருந்தாலும் என்னாவது தெரியும் உங்களோட லாஸ் தான் சரிங்களா. நீங்களும் வந்து எது ஜெனியூனு ட்ரேடிங்னா என்னென்னு கொஞ்சம் அவேர்னஸ்ஸே இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் விழுந்தது தான் நிறைய பேர், ஒரு அவேர்னஸ் ஆனாலும் இதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஓகே ஓகே, நான் இந்த ஸ்கேமில் இந்த ஃபுல் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், கம்யூனிட்டியில் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், அவரோட மொத்த டீட்டெயில் வச்சுருக்காரு, இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அட்டாச் பண்ணுற இந்த வீடியோவில். இதை பாருங்க, முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து ரீச் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக பாருங்கள். இப்போ ஃபாரெக்ஸில் வந்து படிச்சுட்ருக்காங்க ஃப்ராடு ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் தமிழில், அதே மாதிரி இப்போ ஸ்டாக்ல இவர் இப்போ ரீசெண்டாக பண்ணது இவர் தான். ஸோ இதையும் நம்ம வந்து பேசணும். இப்போ அந்த நம்ம அந்த ஆடியோ குழுக்குள்ள போலாம். மந்த்லி ஒன் டைம் டேட்டா ஸ்ட்ராட்டஜி காலே இந்த பிளான் படி அந்த கால் வரும், மினிமம் 50% ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணாங்க. அந்த இதுக்கு நான் டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் வேண்டிய ரிட்டர்ன் அங்கே டச்சில் வந்தேன், ஜனவரி கால் எடுத்துட்டு இருந்தாரு. ஜனவரி காலில் தான் அந்த காலே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது போக ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க டீம் சைட்ல இருந்து. ஸ்டாப்ல கொடுத்தாரு, ஆனால் அவர் கேட்ட என்ன சொல்றாருன்னா, டார்கெட் அச்சீவ் ஆச்சு, நான் மெசேஜ் போட்டேன், டெலிகிராம் அதனால ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணவங்களும் எதுவும் பண்ணல, அதெல்லாம் ஸ்கேம் ஸ்கேம் னு சொல்லி டெலிவரி பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணி டெலிவரி கொடுத்தாங்க கூட தெரிஞ்சிருக்கு, அதுவும் அவங்க ரெஸ்பான்ஸ் சரியா பண்ணல. அதுக்கு ஓகே, இப்போ வந்து என்னன்னா வந்து அவன் என்ன சொல்றது, 50% டார்கெட் போகாது அந்த கால் மஞ்சாய் ஒரு கால். ஆமா, அந்த கால் வந்து பெரிய ஆயிடுச்சு, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன் டென் ஒரு 15 பாயிண்ட்ஸ் போனதுன்னு நான் மெசேஜ் போட்டேன், ஆனா யாரும் ரீச் ஆகல அப்படின்றாரு. அந்த ஸ்கிரீன் ஷாட் எடுத்து 15% எவ்வளவு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும், எவ்வளவு எண்ட்ரி எவ்வளவு இருக்கு அந்த கால்?
கொஞ்சம் நமக்கு 1000 ரூபீஸ் பெரிய மேட்டர் இல்ல. ரூபீஸ் சேல் வந்து அதிகம்டா, மொத்தம் 1108 ரூபீஸ் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1200 சம்திங் கிட்ட வாங்கினாங்க. அப்படின்னா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அது போக அதுல ஃபெயிலியர் ஆனதுனால அது போக எல்லாருமே லாஸ்ட் வேற டேஸ் பண்ணிருக்காங்க. அத ப்ரோமோட் பண்ணதே வந்து 99% அக்யூரசி கொடுத்தாரு. அந்த டேட்ல இருந்து குடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைம். அதுல கொஞ்சம் செட் ஆயிலாம் நிறைய பேர் எடுத்தாங்க. அது ஓகே ஓகே. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியா கொடுத்து நிறைய பேர் வந்து பெருசா எடுத்துட்டாங்க. 1000 ரூபீஸோட ரேட். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம்ல 1900 ரூபீஸ் தான் ப்ரொவைட் பண்ணாரு. அவங்க நேரா பேக் டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஸ்கோர்ல போடுவாரு. ஆனா அவங்க வெரிஃபை பண்ண ஸ்டேட்மெண்ட் அதனால இதே காட்டுது. ஸ்கிரீன் ஷாட் தான் போட்டோ. ஆமா, நம்ம நம்ம எடிஷன் மசேஜ் மூவ் ஆயிருக்கு. அத்தனை மசேஜ் மூவ் ஆயிருக்கு மாதிரி போட்டுப்பாரு. அவர் அதுக்குன்னா ஒரு குரூப் வச்சிருப்பாரு, இது பேஜ் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அதுல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நான் பாத்தேன் அவர் வந்து நடந்தவங்க வந்து எல்லா பேஜும் டெலிட் ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே நானும் பாத்தேன். அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அது அவரோட ஓகே ஓகே ஓகே. 1000 மெம்பர்ஸ் இருக்கவங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? உள்ள இருக்க மாட்டேங்குது. அது பிரைவேட் பிரைவேட் குரூப் தான். ஆமா ஓகே ஓகே. இவட்ட பேசுறது கிளியரா தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும்னு. நான் எதுக்கு சம்மல் மாதிரி சொல்லிடுறேன் எப்படி ஸ்கேம் நடந்திருக்குன்னா. சோ இந்த டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் சொல்லி ஒரு 100% அக்யூரசி 30-40-50% வந்து ரன் ரியல் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணி பீப்பிள் வந்து கேதர் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 1200 ரூபீஸ் பெர் மெம்பர். மோர் தென் அரௌண்ட் 1200 பீப்பிள் வேறு ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுல. சோ இது என்ன நடந்திருக்குன்னா, அந்த கால் வந்து January 24 கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ட்ரி வந்து 95 என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 50% ரிட்டர்ன் தான் உங்களுக்கு வரணும். 140 கிட்ட வரணும். ஆனால் வரல வரலன்னு சொல்லிட்டு இது வந்து லாஸ் ஆயிருக்கு. அது ஃபெயிலர்ஸ் இந்த கால். பட் ஸ்டில் வந்து அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, நாங்கள் டெலிகிராம் வந்து கொடுத்தோம் 110 எக்ஸிட் பண்ணுங்க. அதாவது 110 எக்ஸிட் பண்ணுறதா கிட்டத்தட்ட ஒரு 15% தான் வருது. எக்ஸிட் பண்ணுங்க டெலிகிராமில் சொன்னோம். அது வந்து கிளிச் ஆகி அது போல சொல்லி ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, பீப்பிள் எல்லாம் லாஸ் ஆகி இது கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு எல்லா சோஷியல் மீடியாலையும் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாரையும் மெசேஜ் பண்ணா தும்ரா பேசுறாங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்றோம் பாருங்க. இவர் வந்து இது ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு போயிட்டு, இந்த மாதிரி நீங்க ஸ்கேம் பண்ணி உங்க வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, முடிஞ்சதை பாத்துக்கோ இந்த மாதிரி தும்ரான பேச்சு. முடிஞ்சதை பாத்துக்கணும். ஏன் தலைவர் வந்து எல்லா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? பீப்பிள் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாம் டீஆக்டிவேட் இருந்துச்சு திடீர்னு வரீங்க? நீங்க ஜென்யூனா இருந்திருந்தா நீங்க வந்து இது ரிப்ளை பண்ணிருக்கணும்ல இது எல்லாத்துக்குமே. நீங்க தானே ரெஸ்பான்சிபிள். சரி, அப்புறம் சில பேருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ரெக்கவரி கால் கொடுப்போம், நீங்கள் இந்த லாஸ் வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு கால் வழியா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பற்றி அவங்க எதுவும் பேசவே இல்லை இன்னும். ஏன்னா இங்கே ஸ்கேம் பண்ணிட்டு நல்லா நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணது முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு யூடியூப் சேனல் போய் பார்த்தேன். ஸோ இதுதான் அவங்க யூடியூப் சேனலில் இது கடைசியாக போட்ட வீடியோ தான், இந்த டேட்டா ஸ்ட்ராட்டஜி கால் இந்த 5 மந்த்ஸ் அகோ. ஸோ இது ரெண்டும் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணல. நீங்கள் லாஸ் ஆகுன சொன்னது எவ்வளோ பேர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் லாஸ் ஆன அமௌண்ட்டு கொடுத்துருவீங்களா? சரி, லாஸ் ஆகிறது கேட்குறாரு. கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. ரெக்கவர் கால் கொடுப்பீங்க, இவ்வளோ நாள் ஆகுது, 20 டேஸ் ஆக போகுது, இவர் அப்டேட்டே இல்லை, ரெக்கவர் பண்ணுற மாதிரி. சரி, இவங்க ரெக்கவர் கால் வெயிட் பண்ணுறாங்க. இவனே ஃப்ராட், திருப்பி இவன் நம்பி நீங்கள் போயிட்டு திருப்பி காசு தான் போடுங்க ரெக்கவர் கால் அதுன்னு சொல்லி. சரி, ஒரு தடவை அவன் தான் திருப்பி நான் ஏமாறம் தான் சேர்த்து பண்ண முடியாது. January 24 கார்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் நான் 1 lakh லாஸ்டா? 1210 ஃபீஸ் வந்து 1200 ஒரு டேக்ஸ் வேற 10 ரூபா போட்டிருக்காங்க. இன்ஸ்டாவில் கமெண்ட் செக்ஷனை லிமிட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஃப்ராடு கம்மாட்டி எல்லாத்தையும் அதில் அலர்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வந்து இவர் ஸ்கேம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் சைலண்டாக இருக்கிறாரு. ஸோ நம்மளும் இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் ரீச் பண்ண முடியும் ரீச் பண்ணணும். நம்ம இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது இவரை வந்து டிகிரேட் பண்ணணும். ஏமாந்துருக்காங்க. அதுக்கான இது வாய்ஸ் அவுட் பண்ணணும் ஒரே ஒரு கண் மட்டும்தான். இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல போகிறேன்னா,
ஏமாத்திரம் ஏமாத்திட்டு தான் இருப்பான். ஏமாறாம நம்ம எப்படி இருக்கணும்னு பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிமாட் அக்கௌண்ட் ப்ரோக்கரேஜ்லயும் வெரிஃபைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். நீங்க யார்ட்டான கோர்ஸ் இருங்க, அவர்கிட்ட வந்து வெரிஃபைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டு ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, ஒருத்தன் அவனே லாபம் சம்பாதிக்காம இன்னொருத்தன் லாபம் சம்பாதிக்க முடியாது. நீங்க இவ்வளவு கேட்ட எல்லாருமே அவர் வந்து ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் காமிச்சிருக்காரு, வெரிஃபைட் பண்ணாலும் எதுலையுமே காட்டல. ஸ்கிரீன்ஷாட் வந்து எவ்வளவோ எடிட் பண்ணலாம் இப்போ, சரிங்களா? ஒருத்தன் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் இதெல்லாம் டார்கெட் பண்ற மாதிரி ஃபேக் ஸ்கிரீன்ஷாட் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ஒரு அன்ரியல் ப்ராஃபிட் காமிச்சுதான் உங்களை வந்து ட்ராப் பண்றான். நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு மார்க்கெட்ல வந்து 18% 20% ஒருத்தன் வருஷத்துல எடுத்தாலே பெரிய ட்ரேடரு. நீங்க காம்பவுண்ட் பண்ணி பாருங்க 5 வருஷத்துக்கு நீங்க எங்க போய் நிக்க போறீங்கன்னு. ஆனா 30-40% ஒரு ட்ரேடு மாசத்துக்கு, ஒரு ட்ரேடு 30-40% ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 400% கிட்ட வருது, 400% கிட்ட வருது. இப்போ 2-3 வருஷத்துல பாருங்களேன், பல கோடிக்கு அதிபதியா இருக்கணும் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா. ஸோ நீங்களும் திங்க் பண்ணுங்க, ரியலான ப்ராஃபிட் எதுன்னு யோசிங்க. சும்மா பேன் போய் ஃபாலோ ஆகுதுங்க இந்த மாதிரி ட்ராப்ல, கடைசியில் நம்ம தான் ஏமாற போறோம், சரிங்களா? ரொம்ப நன்றி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.